அதில் ஒரு சுருக்கம், ஏற்கனவே பகவத்கீதைக்கு ரெண்டு முகவரை பார்த்துருக்கிறோம். நம்மளுடைய இந்து மதம், அதற்கு பல பெயர்கள் இருக்குது. ஒரு பெயர் சனாதன தர்மம்ங்கிறது, இன்னொரு பெயர் வைதிக மதம் அப்படின்னு பெயர். சனாதன தர்மம்னா என்றும் உள்ள, தொடக்கம் இல்லாத, என்றைக்கும் இருக்கக்கூடிய, சாஸ்வதமாக அழியாமல் இருக்கக்கூடிய ஒரு தர்மம். அதுக்கப்புறம் வைதிக மதம் அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது. வைதிகம் அப்படின்னா வேதம், வேதத்தை அடியொற்றி இருக்கக்கூடிய மதம், வேதத்தை பின்பற்றி இருக்கிறது எதுவோ அதுக்கு வைதிகம்னு பேர். அதனால் வைதிக சடங்குகள் அப்படின்னு கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. வேதங்களை அடிப்படையாக கொண்டு வேதத்தின்படி வாழ்கின்ற வாழ்க்கை முறை, அதுக்கு வைதிக மதம் அப்படின்னு பேசு. அதனால் வேதத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கக்கூடிய மதம். நான்கு வேதங்கள் நமக்கு தெரியும், ரிக்யஜுர், சாம, அதர்வணம். இந்த வேதங்கள் தான் நம்மளுடைய இந்து மதத்துக்கு ஆதாரமான அடிப்படையான நூல். ஆனால் அந்த வேதங்கள் மிக பரந்ததாக, மிகப்பெரியதாக இருக்கின்றது. மந்திரங்கள் எண்ணிக்கை பார்த்தா ஏறக்குறைய 20,000 மந்திரங்கள்கிட்ட இருக்குது. அதனால் முழு நான்கு வேதங்களையும் முழுசாக நமக்கு படிக்கிறதுக்கு, பாராயணம் பண்ணுறதுக்கே ஆயுள் போதாது. அப்புறம் அதனுடைய அர்த்தமெல்லாம் படித்து தெரிந்து கொள்வதுக்கு ஒரு ஆயுள் போதாது. அதனால் வேதத்தினுடைய முழு கருத்தும் வேதத்தின் அடிப்படையில் தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும். ஆனால் முழு வேதமும் தெரிஞ்சால் தானே அதனுடைய அதுபடி நம்ம வாழ முடியும். இப்போ அதற்கு என்ன பண்ணுறது? வேதத்தினுடைய சாரமாக, வேதத்தினுடைய தொகுப்பாக ஏதாவது இருக்கான்னா அதுதான் பகவத்கீதை. அதனால் பகவத்கீதை வேதத்தினுடைய சாரமாக இருக்கு. வேதத்தில் என்ன கருத்து முக்கியமாக சொல்லப்பட்டு இருக்கோ அந்த கருத்தை பகவத்கீதையில் பகவான் தொகுத்து நமக்கு கொடுத்திருக்கின்றார். அப்படி பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணது பகவத்கீதை. அதை வியாசரானவர் நமக்கு தொகுத்து முறைப்படுத்தி அழகாக கொடுத்திருக்கின்றார். அதில் பகவத்கீதை வேதசாரம், இது ஒரு முதல் விஷயம். அதெல்லாம் நேரடியாக நம்ம வேதங்களை படிக்க முடியவில்லை, வேதத்தினுடைய முழு கருத்தை நம்ம தெரிந்து கொள்வதற்கு எளிமையான வழி பகவத்கீதை படிக்கிறது. அதுக்கப்புறம் சென்ற வகுப்பில் ஒரு முகவரை சொன்னேன், இந்த பகவத்கீதையுடைய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கிற பொழுது, நம்மளுடைய மனதில் அடிப்படையாக மூன்று விதமான பிரச்சனைகள் இருக்குது. மனம் தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கின்றது. நம்மளுடைய மனது, ஒருவருடைய மனது எப்படி இருக்கோ அப்படி தான் உலகம் இருக்கின்றது. அல்ல, உள்ளத்தனது உள்ளத்தனையது உயர்வுன்னு பார்க்குறோம். எப்படி மனசோ அப்படி தான் நம்மளுடைய உலகம், நம்ம பார்க்கக்கூடிய உலகமானது இருக்கின்றது. மனம் தான் நம்மளுடைய இன்ப துன்பங்களை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்குது. நம்மளுடைய மனோபாவம், நம்மளுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கோ அப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கையானது இருக்கின்றது. இப்போ இந்த மனதை சரியாக இருந்தால் நம்ம வாழ்க்கை சரியாக இருக்கும். இந்த மனது சரியாக வைத்து கொள்றதுல என்ன பிரச்சனைனா, இயல்பாகவே மனதில் மூன்று விதமான தோஷங்கள், குறைபாடுகள் இருக்கின்றன. ஒன்று தீய குணங்கள். தீய குணங்கள்ங்கிறது இயல்பாகவே மனதில் நல்ல விஷயங்களும் நல்ல எண்ணங்களும் வருது, தீய எண்ணங்களும் வருது. எப்படி இயற்கையாக பூமியில் நல்ல செடி கொடிகள், மற்ற உயிரினங்களுக்கு உணவாகக்கூடிய செடி கொடிகளும் வருது, அதே பூமியில் விஷமாக உயிரை எடுக்கக்கூடிய விஷச்செடிகளும் அதே பூமியில் வருது. இப்போ ரெண்டுமே இயற்கையாக இருக்கிறது இயல்பு. அதே மாதிரி நம்மளுடைய மனதிலும் நல்ல எண்ணங்களும் இருக்குது, தீய எண்ணங்களும் இருக்குது. அன்பு, பாசம், கருணை, இந்த மாதிரி நல்ல எண்ணங்களையும் பார்க்குறோம். அப்புறம் விருப்பு, வெறுப்பு, பொறாமை, பேராசை, இந்த மாதிரி தீய எண்ணங்கள், தீய குணங்களும் மனதில் இருக்குது. இந்த தீய குணங்களால் நமக்கு துன்பமானது ஏற்படுகின்றது. நல்ல குணங்கள் நன்மையை செய்கின்றன, தீய குணங்கள் தீமையை செய்கின்றன. ஆனால் நம்ம துன்பம் இல்லாமல் இருக்கணும்னா மனதில் இருக்கக்கூடிய இந்த தீய குணங்களை கண்டுபிடித்து அவைகளை நீக்கணும். களை எடுக்கிற மாதிரி, களை எடுக்கிற மாதிரி எது தீயதுன்னு கண்டுபிடிச்சு அவைகளை நீக்கணும். அதில் தீயது இருக்கிறதுங்கிறது ஒரு பிரச்சனை, அந்த தீயற நீக்க வேண்டியது ஒரு செய்ய வேண்டிய ஒன்று. இந்த தீயது நீக்கிறது அப்படிங்கிறது இருக்கிறதெல்லாம் பிடுங்கிடலாம். பிடுங்கிட்டாக்கா அப்புறம் என்ன ஆகும்? அப்படியே இருக்குமா? திரும்ப அது முளைக்கும், திரும்ப வளரும். அப்போ தீயது தொடர்ந்து வராமல் இருக்கிறதுக்கு, இருக்கிறத தீயரை காலி பண்ணுறது ஒரு வேலை, அதற்கு மாற்றாக நல்ல குணங்களை விதைக்கிறதுன்னு. களைகளை எடுத்துட்டு அந்த இடத்துல நெல் பயிரிட்டு நமக்கு பயனுள்ளதை பயிரிட்டோம்னா தீயது மேற்கொண்டு வராமல் இருக்கும்.
மற்றும் எல்லாத்தையும் உழுது போட்டுட்டு அப்படியே விட்டுட்டாக்க திரும்ப அடுத்த மழை பெஞ்சோன்னா அந்த களைகள் எல்லாம் வரும். உழுது போட்டு அந்த இடத்துல விவசாயம் பண்ணி நாம் விரும்புகிறத தேவையானதை நல்ல விஷயங்களை விதைச்சிட்டோம்னாக்கா அதற்கு மேலே தீயது குறைவாகத்தான் இருக்கும். அதை நமக்கு பறிக்கிறது எடுக்கிறது எளிதானது. அதனால் தீய குணங்களை நீக்கிறது, திரும்ப அது வராமல் இருக்கிறதுக்கு நல்ல குணங்களை அந்த இடத்துல பயிர்றது, அதான் விவசாயம். மனசுலையும் நம்ம அதைத்தான் செய்கின்றோம். இப்போ பகுதியிலே சொல்ல போகிற பின்னாடி பார்க்க போகிறோம். விவசாய ஆத்மிகா புத்திக்கு நிச்சயம் உறுதியோடு கூடிய புத்தி மனது அப்படின்னு. ஆனால் தீய குணங்களை நீக்கிறது, நல்ல குணங்களை வளர்க்கிறது ஒரு தேவை. மனதில் இருக்க தீய குணங்கிறது ஒரு பிரச்சனை, அதற்கு மாற்றான நல்ல குணங்களை நம்ம மனதில் ஏற்படுத்தணும். அடுத்து ரெண்டாவது, மனதில் இருக்கக்கூடிய அலைப்பாயும் தன்மை, நிச்சயம் இல்லாத ஒரு தன்மை, இதுவா அதுவா இப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லி மாறி மாறி வரக்கூடிய எண்ணங்கள். நல்லது பண்ணலாம்னு எண்ணம் வருது, தொடர்ந்து கெட்டது பண்ணுற எண்ணமும் வருது. இப்போ கடல் அலைகள் தோன்ற மாதிரி நல்லதும் கெட்டதும் மனதில் மாறி மாறி அந்த எண்ணங்கள் வருது. அப்படி இல்லாமல் ஒரே விஷயத்தில் மனது இருந்தால் அப்போ மனது அமைதியாக இருக்கு. ஒரு விஷயத்தில் மனதானது ஒருமுகப்படுகின்ற பொழுது அங்கே மன அமைதியை பார்க்கிறோம். அப்படி ஒருமுகப்படாமல் அதிகமாக அலைபாய்தல் இருக்கிற பொழுது மனது அமைதியற்று இருக்கின்றது. தீபமானது அலையாமல் நேராக எரிந்தால் நல்ல வெளிச்சம் நம்ம படிக்கிறது என்ன காரியம் வேணாலும் பண்ணலாம். ஆனால் காற்றில் அது அலைந்து கொண்டே இருந்தாக்கா அது வந்து நமக்கு காரியம் பண்ணுறதுக்கு தடையாக இருக்கும். அதனால் அந்த அலைபாயும் தன்மைங்கிறதும் மனதில் இயல்பாக இருக்குது. அதை குறைக்கிறதுக்கான பயிற்சி நமக்கு தேவை. அது மனதை ஒருமுகப்படுத்துறதுக்கான பயிற்சி அப்படின்னு பார்க்குறோம். அது அதனால் அலைபாய்தல்ங்கிறது ஒரு பிரச்சனை, அதை சரி செய்யணும். அதுக்கப்புறம் அஞ்ஞானம் அப்படிங்கிற அறியாமைங்கிறது இயல்பாகவே நமக்கு இருக்கின்றது. எது நல்லது எது கெட்டது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது, எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாது, எது உண்மையிலேயே நம்ம உடம்புக்கு நல்லது தரும், எது உண்மையிலேயே நம்மளுடைய மனதுக்கு மகிழ்ச்சியாக அமைதியை தரும், எது நீண்ட கால பலனை தரக்கூடியது அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெளிவின்மை இருக்குது. அதை சுருக்கமாக சொன்னாக்கா ரெண்டு ஞானம், ரெண்டு விவேகம் நமக்கு தேவையாக இருக்குது. ஒன்று தர்ம அதர்ம விவேகம், தர்ம அதர்ம விவேகம், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றிய தெளிவு. அதுக்கப்புறம் ஆத்ம அனாத்ம விவேகம், அது ஒன்று. எது உண்மை பொருள், எது மெய்ப்பொருள், எது நிரந்தரமாக இருக்கக்கூடியது, எது பொய்யானது, தோற்றமாக இருக்கிறது, தற்காலிகமாக இருக்கக்கூடியது, மாறுபடக்கூடியது அப்படிங்கிறத பற்றிய விவேகம். அதனால் இந்த ரெண்டு விவேகம் ஒரு மனிதன் வாழ்க்கையில் அடைய வேண்டிய ஒன்று. உண்மையிலே கல்வியில் இருக்க வேண்டியது இந்த ரெண்டு தான். இந்த ரெண்டும் சரியாக இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கை சரியாக இருக்கும். இதுக்கு மேலே பொருளாதார கல்வி, உலகியல் கல்வி இருக்குது, அது தேவை. ஆனால் இந்த ரெண்டும் கல்வியோடு சேர்ந்து இருக்கணும். இந்த ரெண்டோட சேர்ந்த பொருளியல் கல்வி தான் முழுமையான கல்வியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு சமூகத்தில் பார்க்குறோம், பணம் சம்பாதிக்கிறார்கள், எப்படி பணம் சம்பாதிக்கிறதுங்கிறதுக்கான கல்வி இருக்குது. ஆனால் அந்த சம்பாதித்த பணத்தை எப்படி முறையாக செலவு பண்ணுறதுங்கிறது சொல்லித்தரப்படலை, அது பாடத்தில் இல்லை. அது தர்மத்துக்கு பயன்படுத்துறது எப்படி பயன்படுத்தினா அது நமக்கு உண்மையிலேயே உண்மையான சுகத்தை தரும், நன்மையை தருங்கிறது இன்றைக்கு இருக்க பாட புஸ்தகத்தில் இல்லை. அதனால தான் அந்த சம்பாதிக்கிற பணத்தை தவறான வழிகளில் செலவு பண்ணி அதனால் இன்பத்தை அடையிறதுக்கு மேலே துன்பத்தை அடைகிறார்கள். அதனால் இந்த தர்ம அதர்ம விவேகம்ங்கிறது நமக்கு தேவையான ஒன்று. அதே மாதிரி எது நிலையானது எது நிலை இல்லாதது அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வேண்டிய ஒன்று. இது விவேகம். இந்த விஷயத்தை பற்றிய அஞ்ஞானம் அறியாமை இயல்பாகவே நம்மளுடைய மனதில் இருக்குது. இப்போ குழந்தையாக இருக்கிற பொழுது பார்க்குறோம், கை குழந்தைக்கு வந்து எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு தெரிய அது கண்ணு மண்ணெல்லாம் எடுத்து கூட வாயில் போட்டுரும். அப்போ நம்ம படிப்படியாக குழந்தைக்கு வந்து அம்மா அப்பா பெரியவர்களை சொல்லி கொடுத்து இது நல்லது கெட்டது இதை சாப்பிடணும் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயமாக சொல்லித்தரும். இது அடிப்படையான ஒழுக்க விஷயங்கள் நம்ம சொல்லித்தரோம். ஆனால் அதற்கு மேலே உயர்ந்த தத்துவ விஷயங்கள் அது நமக்கு நூல்களை படிக்கிற பொழுது தான் நமக்கு தெரியும். ஆனால் அந்த தர்ம அதர்ம விவேகம் ஒரு அஞ்ஞானத்தை போக்கக்கூடியது. எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்து கொள்ளணும், தனிமனி தர்மங்கிறதுல தனி மனித ஒழுக்கம் வருது, சமூக ஒழுக்கம் வருது. நம்ம தனியாக இருக்கிற பொழுது எப்படி நடந்து கொள்ளணும், நாலு பேரோட சேர்ந்து பழகிற பொழுது எப்படி நடந்து கொள்ளணும், பொது இடங்களில் எப்படி நடந்து கொள்ளணும், ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வர்ற பொழுது
அதை எப்படி தீர்க்கிறது, அதெல்லாம் தர்ம அதர்மத்துக்குள்ள வரக்கூடியது. நீங்கள் லா அண்ட் ஆர்டருங்கிறான்ல, சட்டம் ஒழுங்குன்னா அரசியல் சட்டம் இருக்கு, போக்குவரத்து இருக்கு, ரோட்ல போறோம்னாக்க போக்குவரத்து விதி இருக்கு, இந்தந்த விதிகளை கடைபிடிக்கணும்னு இருக்கு. ஆனால் அதை கூட சொல்லித்தரல. ஸ்கூல் பாடத்தில் நம்ம அரசியல் சட்டம்னு இருக்கு, நம்ம தர்மசாஸ்திரங்கள் படிக்கிறதுன்னு இருக்கட்டும், ஆனால் இன்றைக்கு நம்ம அரசியலில் பின்பற்றக்கூடிய அரசியல் சட்டம் இபிகோ இருக்கு, இந்திய அரசியல் சட்டம். இந்த அரசியல் சட்டத்தில் என்ன இருக்குன்னு நம்ம யாருக்காவது தெரியுமா? என்ன இருக்குங்கிறது, எது சரி எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு யாருக்காவது தெரியுமா? அது எந்த பாடத்திலையாவது சொல்லி கொடுத்துருக்குறானா? அப்புறம் சொல்லியே கொடுக்காம எப்படி நம்ம அந்த சட்டத்தை பின்பற்ற முடியும்? தெரிஞ்சால் தானே பின்பற்ற முடியும். அப்போ ஒரு அரசோட கடமை, அந்த அரசு எந்த அரசியல் சட்ட அடிப்படையில் நடைபெறுதோ அந்த அரசியல் சட்டத்தை மக்களுக்கு அறிவிக்க வேண்டிய கடமை இருக்குது. அது கல்வியில் இருக்கணும். இருந்தால் தான் இது தர்மம்னு தெரிந்து அவன் பின்பற்ற முடியும், இதுதான் சட்டம்னு தெரிந்து பின்பற்ற முடியும். அது கூட சொல்லித்தரணும், அது கூட இல்லை பாடத்தில். ஆனால் நம்ம அதனால் அதை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. நம்ம முன்னோர்கள் பெரியவர்கள் நம்மளுடைய வாழ்க்கைக்கு என்ன சட்டம் சொல்லியிருக்கிறார்கள், அதுதான் தர்மம்னு சொல்கிறோம். இப்போ அந்த தர்ம அதர்ம விவேகம்ங்கிறது நமக்கு தெரியணும். அதே மாதிரி இந்த உலகத்தில் எது நிலையானது எது நிலையில்லாததுங்கிறது தெரியணும். அது ஒரு முக்கியமான விஷயம். இந்த ரெண்டும், இந்த ரெண்டு விஷயத்தை குறித்து மனதில் அறியாமை இருக்குது, இதை பற்றி அறிவை நாம் பெற வேண்டும். இது சாஸ்திரங்களை படிக்கிறதுனால தான் நமக்கு தெரியும். சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன உழப்பங்கள் பெரியவர்கள் சொல்லி கொடுத்து கற்றுக்கொள்ளலாம். அப்புறம் அதற்கு மேலே உயர்ந்த படிப்பு, அதற்கான நூல்களை படிக்கிற பொழுது தான் தெரிகின்றது. அதனால் இந்த பகவத்கீதையில் இந்த மூன்று விஷயமும் சொல்லப்படுது. நம்ம மனதில் இயல்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த தீய எண்ணங்கள், அது மாசு அல்லது மலம்னு சொல்லப்படுது. இரண்டாவது அலைபாயும் தன்மை, அது விக்ஷேபம்னு சொல்லப்படுது. மூன்றாவது இந்த அறியாமை, இந்த தர்ம அதர்ம விவேகமின்மை, ஆத்மானாத்ம விவேகமின்மை, இந்த அறியாமை. இந்த அறியாமை போவதற்கு என்ன, நல்ல மனம் தூய்மையடைவதற்கு என்ன பண்ணணும், அப்புறம் மனது அலைபாயாமல் ஒருங்கப்பட்டு இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், மனதில் இருக்க அந்த அறியாமை போக்குவதற்கான அறிவு என்ன, இந்த மூன்றும் நமக்கு தேவையான ஒன்று, தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, அது பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் முழு வேதத்தினுடைய விஷயமாகவும் இருக்கு. முழு வேதமும் இந்த மூன்று விஷயத்தை மையமாக கொண்டு தான் இருக்கு. பகவத்கீதை அதனுடைய சாரமாக இருக்கிறதுனால பகவத்கீதை முழுக்க இந்த மூன்று விஷயங்கள் தான் பேசப்படுது. அதனால் பகவத்கீதை ஏதோ வயசான காலத்தில் படிக்க வேண்டியது, அது ஏதோ மோக்ஷாஸ்திரம் முக்தி சாஸ்திரம்னு சொல்கிறாங்க. திருக்குறள் வந்து வாழ்வியல் நூல், இது வந்து ஏதோ கடவுளை பற்றி பேசுறது, நம்ம வாழ்க்கைக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் நினைவு இருக்கு. அப்படி இல்லை, பகவத்கீதை வாழ்வியல் நூல், அதுவும் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன தேவை என்ன தெரிந்திருக்கணுங்கிறத பற்றி பகவத்கீதை அழகாக சொல்லுகின்றது. அதுவும் பகவான் இந்த கலியுகத்துக்கு நம்ம வந்து அந்த வேதப்படி நம்மளுடைய வாழ்க்கையை, வைதிக முறைப்படி நம்ம வாழ்க்கை இருக்கோம்னா கலியுகத்தில் அதை எப்படி பயன்படுத்தலாம், இந்த தர்ம தத்துவ விஷயங்களை கலியுகத்தில் பின்பற்றுவதற்கு தேவையான முறைப்படி சொல்லியிருக்கின்றார். ரொம்ப எளிமையாக, ரொம்ப அழகாக சொல்லியிருக்கின்றார். அதனால் பகவத்கீதை நம்ம இந்த அடிப்படையில் பகவத்கீதையை பார்க்க போகிறோம். நம்ம கையில் இருக்கக்கூடிய இந்த ஸ்லோகங்கள், இதுக்கு வந்து தியான ஸ்லோகங்கள்னு பேர். பகவத்கீதையை படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிரேயர், ஒரு பிரார்த்தனையாக படிக்கிறது இந்த ஸ்லோகங்கள். ஒன்பது பாடல்கள் இதில் இருக்குது. ஒவ்வொரு வகுப்புலையும் இது வந்து நம்ம சம்பிரதாயத்தில் இருக்கிறது. பகவத்கீதை கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை படிக்கிறது, சேர்ந்து படிக்கிறது, ஒரு தியான ஸ்லோகம், ஒரு இறைவணக்கம், அதுதான் இந்த பாடலில் இருக்குது. இது நம்ம பகவத்கீதை புஸ்தகத்துலேயும் இருக்குது, ஆனால் அந்த வரிசை மாதிரி மாறி இருக்கும், வேறு வேறு வரிசையில் இருக்கும். இந்த பேப்பரில் இருக்கிறது இதை நம்ம முறைப்படி சம்பிரதாயமாக படிச்சுட்டு வர்றது. இந்த ஸ்லோகங்களில் என்ன இருக்குனாக்கா, பகவத்கீதையினுடைய பெருமை சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இந்த பகவத்கீதையை நமக்கு நூலாக்கி கொடுத்த வியாசருடைய பெருமை, வியாசரை புகழ்ந்து சொல்லுகின்றது. அப்புறம் பகவத்கீதையை உபதேசம் பண்ண கிருஷ்ணருடைய ஸ்துதி, கிருஷ்ணனை வணங்குறது, பகவானை வணங்குறது அப்படிங்கிற அந்த பிரார்த்தனை இருக்குது. அப்புறம் இந்த மகாபாரதம், பகவத்கீதை மகாபாரதத்தில் இருக்கிறதுனால மகாபாரதத்தோட அமைப்பு, மகாபாரதத்தோட பெருமை, அதுக்கும் ஒரு ஸ்துதி, மகாபாரத ஸ்துதி அதுவும் இருக்கு. அதனால் இந்த ஸ்லோகங்களை நம்ம படிக்கலாம், நான் சொல்லித்தரேன்.
அதுக்கப்புறம் இதுக்கு சுருக்கமான அர்த்தமும் நம்ம பார்க்கலாம். இந்த தியான ஸ்லோகங்கள் பார்த்த பிறகு பகவத்கீதை, அப்படியே பகவத்கீதையை படிக்க ஆரம்பித்தான். கீதா தியான ஸ்லோகங்கள், முதல் ஸ்லோகம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம், பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன க்ரதிதாம். புராண முனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாமிருதவர்ஷினே பகவதி அஷ்டாதசாத்யாயினி அம்பத்வாமனுசந்ததாமி. பகவத்கீதே பவத்வேஷினே, அது பவேத் பவேத்ங்கிறது தவறு, பவத் பவ அந்த வே இருக்கு, பாதம் அந்த கொம்பை விட்டுருங்க, பவத்வேஷினி, அதனால் பவத்வேஷினி அச்சுக்குலே. இன்னொரு சொல்லுவோம், ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம், பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன க்ரதிதாம் புராண முனினா மத்யே மகாபாரதம். அத்வைதாமிருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினி அம்பத்வாமனுசந்ததாமி பகவத்கீதே. இந்த ஸ்லோகம் பகவத்கீதையை வணங்குறதா இருக்கு. பகவத்கீதை அம்பே, பகவத்கீதை ஒரு தாயா கருதி உருவகப்படுத்தி, பகவத்கீதை தாயே நான் உன்னை வணங்குகின்றேன், எப்பொழுதும் நான் உன்னை சிந்தனை செய்கின்றேன். நமக்கு எல்லாமே தாயா உருவகப்படுத்துறதுங்கிறது நம்ம பாவனை, நம்ம பழக்கத்தில் நம்ம சம்பிரதாயத்தில் இருக்கிறது. நதி அப்படின்னாக்கா நதி தேவத்தை, நதியை தாயாக நினைக்கிறோம், மலையாக இருந்து மலையை தாயாக நினைக்கிறோம், அது மாதிரி எல்லாத்தையும் பூமியை தாய், பூமி தாயினா. அதனால் அதே மாதிரி இங்கே பகவத்கீதையும் பகவத்கீதா தாயேனா, பகவத்கீதா தாயே நான் உன்னை எப்பொழுதும் தியானிக்கின்றேன், அனுசந்ததாமி அப்படின்னா நான் உன்னை எப்பொழுதும் தியானிக்கின்றேன், உன்னுடைய அர்த்தத்தை நான் எப்பொழுதும் சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றேன். அந்த பகவத்கீதை எப்படிப்பட்டது, எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறத மற்ற வர்ணனை, பகவத்கீதையினுடைய சுரூபம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது. ஸ்வயம் நாராயணேன பகவதா நாராயணேன ஸ்வயம் பார்த்தாய பிரதிபோதிதாம். இந்த பகவத்கீதையானது பகவான் நாராயணனால்
நேரடியா அவராலேயே அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்டது. அதனால பார்த்தாயன பார்த்தன், அர்ஜுனனுக்கு ஒரு பேரு பார்த்தன். பிருத்திவியருடைய புத்திரன் பார்த்தன். குந்தி தேவிக்கு இன்னொரு பேர் பிருதா அப்படின்னு, குந்தி தேவிக்கு இன்னொரு பேர், அந்த குந்தியினுடைய மகன் புத்திரன் அப்படின்னு அர்த்தம். அதனால பார்த்தன், பார்த்தனுக்கு உபதேசிக்கப்பட்ட, பார்த்தனுக்கு உபதேசிக்கப்பட்டவள் பகவத்கீதா தாயே. நீ வந்து அர்ஜுனனுக்கு உபதேசிக்கப்பட்டவள் யாரால? பகவான் நாராயணனால. அவரடியாக நேரடியாக, அவரால் நேரடியாக அர்ஜுனனுக்கு உபதேசிக்கப்பட்ட பகவத்கீதா தாயே, நான் உன்னை வணங்குகின்றேன். இது முதல் வரி. அப்புறம் இரண்டாவது வரியில மத்தியே மகாபாரதம் புராண முனினா வியாசேன கிரதிதாம். இந்த மகாபாரதத்தினுடைய நடுவில், மகாபாரதம் மத்தியே, மகாபாரதத்தினுடைய நடுவில் இடையில் புராண முனிவரான, புராணங்கள் எல்லாம் நமக்கு எல்லா கதைகளையும் எல்லா பூர்வீக புராண விஷயங்களையும் சொல்லி இருக்கின்ற வியாசேன, வியாசரால் கிரதிதாம், அவரால் எழுதப்பட்டது, அவரால் தொகுக்கப்பட்டது. அதனால் வியாசரால் தொகுக்கப்பட்ட பகவத்கீதா தாயே, மகாபாரதத்தினுடைய நடுவில் வியாசரால், புராண முனிவரான, புராண முனிவரான வியாசரால் தொகுக்கப்பட்டிருக்கின்ற, எழுதப்பட்டிருக்கின்ற பகவத்கீதா தாயே, நான் உன்னை வணங்குகின்றேன். அப்புறம் அந்த பகவத்கீதையினுடைய மகிமை என்னது? அத்வைத அமிர்த வர்ஷினி பகவதி அஷ்டாத சாத்தியாயினி, அஷ்டாதச அத்தியாயினி. இந்த பகவத்கீதை 18 அத்தியாயங்களை உடையதாக இருக்கின்றது. 18 சாப்டர், 18 அத்தியாயங்கள் இருக்கு பகவத்கீதை. பகவதி 18 அத்தியாயங்களை உடைய பகவத்கீதா தாயே, நான் உன்னை வணங்குகிறேன். நல்ல பகவதீனா, அதுவே ஒரு தேவதையா தெய்வமா இருக்கு. நல்ல பகவத்கீதா அம்பாவை தாயா உருவப்படுத்தினால பகவதி, பகவான் சொல்ற மாதிரி பகவதி. நல்ல தெய்வத்தன்மை பொருந்தியவள், தெய்வத்தன்மை பொருந்திய பகவத்கீதை தாயே, நான் உன்னை வணங்குகின்றேன். அப்புறம் அது என்ன, அதனுடைய விஷயம் என்னென்ன, அதனுடைய பிரயோஜனம் என்னது? அத்வைத அமிர்த வர்ஷினி, அத்வைத அமிர்த வர்ஷினி. அதனுடைய விஷயம், பகவத்கீதையினுடைய விஷயம் அத்வைதம், அத்வைதத்தை சொல்லக்கூடியது. அதனுடைய பிரயோஜனம் என்னது? அமிர்தம்னா அமிர்த வர்ஷினி, அமிர்தம் கேள்விப்பட்டிருக்கிறோம், நமக்கு மரணத்தை, மரணத்திலிருந்து விடுவிக்கக்கூடியது அமிர்தம்ங்கிற பானம், தேவலோக பானம். அந்த மாதிரி அந்த அமிர்தமான பலனை கொடுக்கக்கூடியது யார் பகவத்கீதையை படிக்கிறார்களோ, அமிர்தத்தை பொழியக்கூடியவர். அல்ல வர்ஷினா மலை, அமிர்தத்தை மழை மாதிரி பொழியக்கூடிய பகவத்கீதா தாயே, நான் உன்னை வணங்குகின்றேன். அதனால் அமிர்த மழை, அமிர்த மழையை பொழியக்கூடிய பகவத்கீதா தாயே, நான் உன்னை வணங்குகிறேன். அப்போ பகவத்கீதையை படித்தோம்னா, பகவத்கீதை பொழிகின்ற அமிர்தத்துவத்தை நாம் பருகினோம்னாக்கா நமக்கு அமிர்தத்துவம் கிடைக்கும். அதனால் அந்த அமிர்தம், பகவத்கீதை அமிர்தம், அதை பருகிறவர்களுக்கு அமிர்தத்துவம் கிடைக்கும், மரணம் இல்லாத பெருவாழ்வு கிடைக்கும். அப்புறம் அதனுடைய விஷயம் என்னென்னா அத்வைத்தம். அத்வைத்தம்ங்கிறது என்ன, நம்ம பின்னாடி விரிவாக பார்க்கலாம். அத்வைத்தம்ங்கிறது இங்கே இருக்கிற இறைவனும் ஜீவனும் ஒன்றுங்கிற தத்துவம், இதுதான் உபனிஷத்தினுடைய சாரமான தத்துவம். நான் அதை பற்றி அடுத்த வகுப்பில் விரிவாக சொல்லுகின்றேன். அதில் அமிர்த அத்வைத்தம்ங்கிற அமிர்தத்தை ஒழியக்கூடிய பகவத்கீதை தாயே, உன்னை நான் நமஸ்கரிக்கின்றேன், வணங்குகின்றேன். அதுக்கப்புறம் கடைசி வரை என்னது? பகவத்கீதை அம்ப துவாம் அனுசந்ததாமி, கடைசி வார்த்தை பவ துவேஷினி. இன்னொரு பொருள், இன்னொரு பிரயோஜனம், பவம்ங்கிறது பிறவி, பிறவியை துவேஷிக்கக்கூடியவள், அப்படின்னா பிறவியை போக்கக்கூடியவள். அமிர்தத்துவத்தை கொடுத்து, அமிர்தத்தை கொடுத்து அமிர்தம்ங்கிற அந்த உபதேசத்தின் மூலமாக ஜீவர்களுக்கு அமிர்தத்துவத்தை கொடுத்து பிறவியிலிருந்து விடுவிக்கக்கூடியவள், திரும்ப மரணம் இல்லாத நிலையை தரக்கூடியவள். அதனால் பகவத்கீதா அமிர்தம், பகவத்கீதையை பருகுனா நமக்கு அமிர்தத்துவம் கிடைக்கும், அமிர்தத்துவம்
இடைக்கு பகுதி அமிர்தம். அதை பகிர்றதுனால நமக்கு மரணம் இல்லாத வாழ்வு கிடைக்கும். அதை கொடுக்கக்கூடியவள் அதன் மூலம் பிறவியை நீக்கக்கூடிய பகவத்கீதையே நான் உன்னை பகவத்கீதா தாயே நான் உன்னை வணங்குகின்றேன். அதனால் பகவத்கீதையினுடைய விஷயம் என்ன, பகவத்கீதை எங்கே இருக்கு, அந்த பகவத்கீதையை படிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன, அத்தனையும் இந்த இதில் சொல்லியிருக்கு. பகவத்கீதையை ஒரு தேவதையாக தெய்வமாக உருவகப்படுத்தி இந்த ஸ்லோகம் சொல்லுகின்றது. அதனால் முதல்ல பகவத்கீதை வணக்கம். அடுத்து இரண்டாவது ஸ்லோகம். அடுத்தது வியாசர வணங்குறதா இருக்கு. நான் வியாசர் தான் அந்த பகவத்கீதையை நமக்கு கொடுத்திருக்கிறார். குரு வணக்கம், வியாசர் வணக்கம். நமோஸ்து தே வியாச விசால புத்தே, ஏனத்வயாபாரததைலபூர்ண ஜ்வாலிதோ ஞானமய பிரதீபஹ. நமோஸ்து தே வியாச விஷால புத்தே குல்லார விந்தாயத பத்ர நேத்ர ஏனத்வயா பாரத தைல பூர்ணஹ. வியாசரை குறித்து சொல்லுது. வியாசர் வியாச விசாலமான புத்தியுடைய வியாச பகவானே, நமக அஸ்து, உமக்கு எங்களுடைய நமஸ்காரம் இருக்கட்டும், நாங்கள் உங்களை வணங்குகிறோம். அந்த வியாசர் எப்படிப்பட்டவர்னா, பறந்து விரிந்த அறிவை உடையவர். மகாபாரதம் படித்தா தெரியும், எல்லா விஷயங்களும் அதுக்குள்ளே இருக்குது, அதில் சொல்லப்படாத விஷயங்களே கிடையாது. அதனால் ரொம்ப பரந்த விரிந்த அறிவை உடையவர். உண்மையிலே உலக காவியங்கள்லேயே மிக நீண்ட காவியம், மிகப்பெரிய காவியம், எல்லா விஷயங்களும் உள்ளடக்கிய எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய விஷயங்களை கொண்டிருக்கிறது இந்த மகாபாரதம். அப்போ அதை பண்ணின வியாசருக்கு எவ்வளவு அறிவு இருக்கும்னா, அவ்வளோ ஒரு பரந்த புத்தி இருக்கும். அதனால் வியாசருடைய பரந்த அறிவு, அப்படிப்பட்ட பரந்த அறிவை உடைய உன்னை உங்களை நாங்கள் வணங்குகின்றோம். அப்புறம் அவருடைய உருவ வர்ணனை இருக்கு. அவருடைய கண்கள் எப்படிப்பட்டதுன்னா, நன்கு மலர்ந்த தாமரை இதழ் போன்ற கண்களை உடையவர். அதனால் புல்லார விந்தாயத பத்ர நேத்ர, அரவிந்தம் அப்படின்னா தாமரை, நன்கு மலர்ந்த தாமரை போன்ற கண்களை உடையவரே, நல்ல விசாலமான பார்வை உடையவர், நல்ல பெரிய கண்ணது, நல்ல விசாலமான பார்வை உடையவர் அப்படிங்கிற, விசாலமான புத்தி இருக்கு, விசாலமான மனசு இருக்கு, ரெண்டுமே. ஏன்னா புத்தியும் பறந்து இருக்கணும், மனசும் பறந்து இருக்கணும். நிறைய பேருக்கு புத்திசாலித்தனம் இருக்கும், ஆனால் மனசு சுருங்கி இருக்கும். அந்த புத்தியை தன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்துவோம். சிலருக்கு நல்ல பரந்த மனசு இருக்கும், எல்லாருக்கும் உதவி பண்ணணும்னு இருக்கும், ஆனால் பரந்த விரிவான அறிவு இருக்க. இப்போ ரெண்டும் சேர்ந்து இருந்தால் அது சமூகத்துக்கு மிக பயனுடையதாக இருக்கும். அதனால் நல்லா பறந்து விரிந்த அறிவு, பறந்து விரிந்த மனது, ரெண்டுமே உடையவர் வியாசர். அப்படிப்பட்ட அந்த வியாசர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த மகாபாரதம்ங்கிறத ஒரு நல்ல எண்ணெய் நிறைந்த ஒரு பெரிய விளக்குனா, மகாபாரதம்ங்கிறது எண்ணெய் நிறைந்த ஒரு பெரிய விளக்கு, அதற்கு நடுவில் பகவத்கீதைங்கிற தீபத்தை ஏற்றி வைத்திருக்கிறார். அதனால் மகாபாரதம் எண்ணெய் நிறைந்த ஒரு பெரிய அகல், பெரிய விளக்கு, அதற்குள்ள இருக்கக்கூடிய அந்த சுடர் தீபம் எதுனா பகவத்கீதை. அதுதான் சொல்லியிருக்கிறனால மகாபாரதம் என்னும் எண்ணெய் நிறைந்த ஞான தீபத்தை ஏற்றி வைத்த உமக்கு நமஸ்காரம்.
இந்த மகாபாரதம் ஞான தீபம் நமக்கு உலகத்தை பற்றிய சகல விதமான ஞானத்தையும் தரக்கூடியது. எப்படி வெளிச்சமானது, ஒளியானது, தீபமானது புறத்தில் இருக்க எல்லா பொருள்களையும் நமக்கு காட்டுதோ, அதே மாதிரி அறிவானது நமக்கு இந்த உலகத்தை காட்டும். அப்படி உலகத்தையே காட்டக்கூடிய ஒரு பெரிய ஞான தீபத்தை இந்த மகாபாரதமாக ஏற்றி வைத்திருக்கக்கூடிய வியாச பகவானே, உன்னை நாங்கள் உண்மை நாங்கள் வணங்குகின்றோம்னு குரு வணக்கமாக இது இருக்கு. மேற்கொண்டு இருக்க ஸ்லோகங்கள் அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓம் பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைக்க பாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாபட்சபிகே நம. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி முத்துமேத விபாகினே வியமவத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நம. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.